ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ருக்கோ இனிஷியேட்டிவ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ருக்கோ இனிஷியேட்டிவ்னா ரீபர்பஸ் யூஸ்ட் குக்கிங் ஆயில் இனிஷியேட்டிவ். ஓகே, நம்ம நிறைய வாட்டி வந்துட்டு நிறைய இடத்துல கேம்பெயின்ஸ்லாம் கூட பார்த்துருப்போம், ஒரு வாட்டி யூஸ் பண்ணேன் திருப்பி யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ ஏன் அப்படி, அண்ட் வந்துட்டு இதுக்காக கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக வந்து இந்த வீடியோ. ஓகே, ஸோ இந்த ருக்கோ இனிஷியேட்டிவ் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஃபசை, அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது வந்து இந்தியாவில் ஒரு ஸ்டாச்சுவேட்டரி பாடி. ஒரு எண்ணெய் வந்து எடிபிளாக எதுவும் பிரச்சனை தராதா அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பேராமீட்டர்ஸ் தான் வந்து டோட்டல் போலார் காம்பவுண்ட்ஸ், டிபிசின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணாத வெஜிடபிள் ஆயிலையும் இருக்கும், யூஸ் பண்ண பண்ண என்ன ஆகும்னா இந்த டிபிசி வந்து ஆயிலில் கண்டென்ட் அதிகமாகிட்டே போகும் பர்சன்டேஜ். ஓகே, ஸோ இப்போ இந்த டிபிசி இருக்கிறதுனால என்னென்ன ஹெல்த் அசர்லாம் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹைப்பர் டென்ஷன், ஆல்ஜிமஸ் டிசீஸ், லிவர் டிசீஸ் இதெல்லாம் வந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஃபசாயில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு லிமிட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ண பண்ண அந்த ஆயிலில் வந்துட்டு டிபிசி வந்து அதிகமாகிட்டே போகுதுல்ல, அந்த அதிகமாகிட்டே போகிறப்ப 25% தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அந்த ஆயிலை வந்து திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ வந்துட்டு இப்போது பெரிய பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் வந்துட்டு அவங்க யோசிக்கலாம், இது வந்து எனக்கு லாஸ் ஆச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதை சரி கட்டுறதுக்கு தான் வந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 100 லிட்டருக்கு மேலே ஆயில் யூஸ் பண்ணுற எல்லா ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணிட்டு அப்போ இந்த 25% தாண்டி டிபிசி இருக்குது அப்படின்னா அந்த ஆயில் எடுத்து உரமாக வச்சுட்டு அந்த ஆயிலை வந்து கலெக்டிங் ஏஜென்சி இருக்கும், கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ண ஏஜென்சிஸ், அவங்கக்கிட்ட வந்து அந்த ஆயிலை கொடுத்துட்டு அவங்க வந்து அதுக்கு காசு வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இது மூலமா வந்துட்டு அவங்களுக்கும் லாஸ் எதுவும் இல்லை, அண்ட் நமக்கும் வந்து ஹெல்த்தில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாது. ஸோ இப்போ அந்த யூஸ்டு ஆயிலை கவர்மெண்ட்லேருந்து வாங்கி அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பயோடீசலாக கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ யூஸ்டு குக்கிங் ஆயில் வந்துட்டு நமக்கு ஒரு பயோடீசலே கிடைக்க போகுது. இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் இதை வந்து ஒழுங்காக செயல்படுத்தணும் அப்படின்னா எல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸுமே வந்துட்டு ஒழுங்காக அவங்கவுங்க ஸ்டாக் ரெஜிஸ்டர் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் ஒழுங்காக பண்ணால் தான் வந்து பண்ண முடியும். ஹோப் திஸ் கோஸ் வெல். தேங்க்யூ. ஹாய்.